ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜய் அஜிஸ் ப்ளாக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? வாடைப்பூவை வச்சு இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? வாங்க வீடியோ உள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வாழைப்பூவை எடுத்து அதில் உள்ள நரம்பையும் தொப்புளையும் க்ளீன் பண்ணணும். பாருங்கள், இதுதான் வந்து நரம்புன்னு சொல்லுவாங்க, இது தொப்புள்வாங்க. இது ரெண்டுத்தையுமே க்ளீன் பண்ணி வாழைப்பூவை முழுசாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிங்க. எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் தண்ணியை ஒரு கரண்டி தயிர் ஊற்றி அதில் உப்பு சேர்த்து வாழைப்பூவை பொடி பொடியாக நறுக்கி அதில் போட்டு க்ளீன் பண்ணி அலசி எடுத்து நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிங்க. கடலப்பருப்பை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கிங்க. பாருங்கள், இந்தமாதிரி இருக்கணும். ஒன்று ரெண்டு கடலப்பருப்பு இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் ஒரு முழு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகா, கருவேப்பில, மல்லித்தழை, வாசனையாக இருக்கும் வாழைப்பூ பொடி பொடியாக நறுக்குனது, நல்லா தண்ணியை புளிஞ்சி எடுத்துக்கிங்க. அரைச்ச கடலப்பருப்போட வாழைப்பூவு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிங்க. இந்தமாரி ஒரு எலுமிச்சை மிளகாய் சைஸ் அளவுக்கு உருண்டி எடுத்துக்கிங்க. இதை விட பெரிய சைஸ் வேணாலும் உருண்டிக்கலாம், அது உங்களோட விருப்பம். உள்ளங்கையில் வச்சு ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டிக்கிங்க. எண்ணெய் சூடான உடனே இந்தமாரி பொறிச்சு எடுத்துக்கிங்க. மிதமான தீயில் பொறிச்சு எடுக்கணும். ரொம்ப ஆயிலை வந்து சூடாக வச்சு நீங்கள் பொறிக்கக்கூடாது, மிதமான தீயில் தான் நீங்கள் பொறிச்சு எடுக்கணும். இல்லைனா உடனே சட்டுன்னு வெந்துடும் உங்களுக்கு, அது வந்து நல்லா இருக்காது, அரைக்குறையாக வெந்தமாரி இருக்கும். மிதமான தீயில் வச்சு நீங்கள் பொறிச்சு எடுக்கும்போது தான் உங்களுக்கு கரெக்டான மொறு மொறுன்னு வாழைப்பூ வடை ரெடி ஆகும். உங்கள் குழந்தைங்களையும் விட்டு செய்ய சொல்லுங்கள், இன்ட்ரெஸ்டாக செய்வாங்க. நம்ம செஞ்சதுன்னு குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கு ஆர்வமாக அதை சாப்பிடுவாங்க. வாழைப்பூ வடைங்கிறது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல டிஷ்ஷு, பெண்களுக்கு மிகவும் நல்லது, வாழைப்பூ கர்ப்பப்பைக்கு மிகவும் நல்லது. பாருங்கள், பொன்னிறமாக ஆயிடுச்சு. பொன்னிறம் ஆன உடனே எடுத்துடுங்க. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்கள், வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. சுவையான மொறு மொறு வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.